சில குடீஸ் இந்த ஜாமாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கையும் ப்ளஸ் ஐ கார்ட்லையும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை ஒரு ரெண்டு பொண்ணுங்க பார்த்து செம்மையாக சைட் அடிச்சுட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை ஏண்டா ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி உங்கள் ஆண்டி இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்ல ஹீரோவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசாமல் அவனை சைட் அடிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உங்கள் ரெண்டு பேரில் யார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு நம்ம ஹீரோ எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா அவனுடைய வீட்டுக்கு தான். ஸோ ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போவேன். ஹீரோடைய அப்பா என்னடா இது கண்ட கண்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, அதுவும் ஒரு பொண்ணை போயிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு, இதெல்லாம் நல்லா வாடா இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான், இதே மாதிரி தானே இருக்கும் நீயும் அந்த லேடியை அதாவது உன்னுடைய ரெண்டாவது ஒய்ஃபனையும் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்ப எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்கும், நான் இப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரப்போ மட்டும் உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாடாலிங் நம்ம போகலான்னு அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய ரூமுக்கு போவ. ஹீரோடைய அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே சீன் கட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லீனாவை தான் காமிக்கிறாங்க. லீனா என்ன பண்ணுறா, அதை ஆன்லைனில் வந்துட்டு ஏதோ இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் ஏதோ பார்த்துட்டு இருக்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோடைய செட்டப் பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரே ரூமில் இருக்கிறத லீனா பார்க்குறா. ஸோ லீனாவுடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அதாவது ஹீரோடைய அப்பாவோட ஃப்ரெண்டு இவர் தான். ஸோ லீனாவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, ஹீரோ வந்துட்டானே நீ போய் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க. லீனா என்ன சொல்கிறா, பார்த்தேன் ஆனால் அவனுக்கு என்ன ஞாபகமே இல்லைப்பான்னு சொல்ல இங்கே பார் சீக்கிரமாக வந்துட்டு அவனை நீ மடக்க ட்ரை பண்ணு. ஸோ ஹீரோவே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், உனக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குல்ல எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு லீனாவுடைய அப்பா லீனா கிட்ட சொல்ல காலையில் ஆனால் கூட இன்னுமே இந்த இந்த பொண்ணை நம்ம ஹீரோடைய செட்டப் அங்கேருந்து போகாமல் இருக்க. ஸோ ஹீரோடைய அப்பா சாப்பிட்லான்னு வராரு. பார்த்தா டைனிங் டேபிளில் ஹீரோவும் ஹீரோடைய செட்டப்பும் உட்காந்துருக்கதை பார்க்க. ஸோ உடனே வந்துட்டு இந்த பொண்ணை இன்னும் நீ அனுப்பாமல் தான் வச்சுட்டு இருக்கியான்னு கேட்க. நீ மட்டும் இந்த பொம்பளையை அனுப்பிட்டியா என்ன, நீ இந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம், நான் மட்டும் இந்த பொண்ணை வீட்டில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கிடைக்கிற கேப்லலாம் அவங்க அப்பாவை போட்டு செம்மையாக வாட்டி வதச்சிட்டு இருக்க. ஸோ அந்த லீ அந்த வந்து பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ண, அப்படியே ஹீரோ வந்துட்டு அவனோட செட்டப்பை கூப்பிட்டு வெளியே போவேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்கா, போடா போய் கொட்டி கொடா போடா, எங்கள் அப்பா என்ன நம்புறதை விட ஒன்னையும் உங்கள் ஆத்தாலையும் தான் நம்புறா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய தம்பியை பார்த்து சொன்னோன்னே. ஸோ ஆக்சுவலி நைட்டு ஒன்றுமே நடந்திருக்காது, என்னன்னா ஹீரோ ஜஸ்ட் அவங்க அப்பா வந்துட்டு கடுப்பேற்றணும் தான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். இப்போ இந்த செட்டப் பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட, ஸோ நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் என்னாச்சுன்னு கேட்க. ஹீரோ அவ்வளோதானம்மா, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உன் கூட இருக்கணும், ப்ளஸ் உனக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணும், அதுக்கு நான் செலவு பண்ணும், அவ்வளோதானே மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவனுடைய டீலிங் போல இருக்கு. ஸோ இப்போ ஹீரோடைய தம்பி வெளியே வந்து அண்ணா சாப்பிட்டாவது போனான்னு சொல்ல, நீயே போய் கொட்டி கூட அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட. ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஸோ அப்படி வெளியே வந்து கொஷின் பேப்பரை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த ரவுடி பசங்க வந்துட்டாங்க. ஹீரோயின் ஐயோ இந்த ரவுடி பசங்க விடமாட்டானுங்க போல இருக்கே, கையில் காசு இல்லாத நேரத்தில் இப்படி சுற்றி சுற்றி வரானுங்களே அப்படின்னு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ரவுடி பசங்க ஹீரோயினை பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தெரிச்சா ஓடும் தான் சாமி அப்படின்ட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்க. ஹீரோயினோ ஹீரோ இருக்கா இல்லையா, அவனுடைய அந்த செட்டப் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படிக்கிற அதே காலேஜில் தான் படிச்சிருக்காப்பில் இருக்க அவள் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்கள் இருன்னு சொல்ல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் வந்த வேகத்துக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி இடிச்சு விட்டுறாங்க. ஸோ ஹீரோ நம்ம ஹீரோயினை போக விடாமல் என்னை இடிச்சு விட்டுட்டு எங்கே ஓடிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயினை திட்ட. எப்பா சாமி ஒன்ட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே லவுடி பசங்க அங்கே வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாங்க. ஸோ எங்கே என்னுடைய வட்டி பணம் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் உடனே வந்துட்டு இங்கே பாருங்க என்கிட்ட வட்டி பணம் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் திடீர்னு ஒரு பிளானை யோசிச்சு இங்கே பாருங்க மொட்டமாமா இந்த பையன் தான் அதாவது நம்ம ஹீரோ கையை காமிச்சு இந்த பையன் தான் வந்துட்டு உங்களுடைய காசை என்கிட்டருந்து பிடுங்கிக்கிட்டா, உங்களுடைய வட்டி பணம் இல்லை என்னோட அசல் பணம் கூட நான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் இந்த இவன் தான் அந்த காசை பிடுங்கிக்கிட்டான், டேய் குர்ரா இந்த மொட்டை மாமாவுக்கு நான் வந்துட்டு வட்டி பணத்தை கொடுக்கணும்டா குர்ரான்னு கேட்க. நம்ம ஹீரோக்கா ஒன்றுமே புரியல, ஏன் என்னடி சொல்லிட்டு இருக்கோம், வாய மூடி அவனுங்களாம் பார்க்க பல்காக வேற இருக்கானுங்கன்னு சொல்ல அவ்வளோதான் இப்போ அந்த அரோடி இவங்களாம் நம்ம ஹீரோ தோர்த்த. நம்ம ஹீரோயின் ஐயா ஜாலி என் மேலேயே தண்ணி ஊத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவேன். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு செக்யூரிட்டியே சத்தம் கொடுத்தோடனே செக்யூரிட்டி வந்தோடனே அங்கேருந்து அந்த மொட்டை பசங்க எல்லாருமே அந்த ரவுடி பசங்க எல்லாம் போயிட நம்ம ஹீரோ அடியே என்னை அடி மாட்டி விட்ட உன்னை வச்சுக்கிறேன்டி வேறல வேற உன்னை வச்சுக்கிறேன்டின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகும். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இப்போ அவங்களுக்குன்னு வேலைலாம் எதுவுமே இல்லை இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணாங்க நிறைய ஷாப்புக்கெலாம் ஏறி இறங்குறாங்க. லாஸ்ட்டாக ஒரு மாலுக்கு வந்து அவங்களுடைய டெசர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்காக நிறைய இடத்துல பெர்மிஷன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் டெசர்ட் ஷாப் வச்சிருக்கேன், என்னோட டெசர்ட்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியானது அப்படி இப்படின்னு கேட்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்தையுமே பேசி எல்லாம் முடிக்கிறாங்க. ஆனால் பெருசாக எந்த இடத்துல எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடைக்கிற மாதிரி இல்லை, ஜாப் கிடைக்கிற மாதிரி இல்லை நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் எந்த டெசர்ட் ஷாப்பில் பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த டெசர்ட் ஷாப்புக்கு ஹீரோவும் ஹீரோவுடைய செட்டப்பும் வந்துட்டு சாப்பிட்லான்னு வராங்க. ஸோ ஆக்சுவலி அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு டேபிள் மூவ் ஆகி வந்துட்டு ஒரு ஒரு டிஷ்ஷாக வர மாதிரி அந்த இடத்துல
பக்கத்துல இருக்க டேபிள் ஒரு ஒரு டிஷ்ஷா வந்துட்டு இருக்க. சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, நீ ஒரு லூசு, நீ ஒரு பைத்தியக்கார, நீ ஒரு சைக்கோ, நீ ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பருங்களா எழுதி வர. நம்ம ஹீரோ யாரா இதெல்லாம் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் அங்க வந்து எழுதி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ துரத்தி பிடிக்கிறாங்க, ஏ என்ன அந்த மொட்டை கிட்ட மாட்டி விட்டுட்டு இங்க வந்து நீ என்ன இப்படி திட்டிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோ துரத்த ஹீரோயின் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா எப்படியோ தப்பிச்சோண்டா சாமின்னு நினைக்க ஹீரோ பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்கிற சாக்கல நம்ம ஹீரோ அவனோட பர்ஸ் எடுத்து நம்ம ஹீரோயினோட பேக்ல போட்டுறான். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து என்னையா மாட்டி விட்டா உன்ன ஒரு நாள் வச்சுக்கிற இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஐயோ என்னோட வேலட்டை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு போனேன் நீ தான் திருடினியான்னு கேட்க ஹீரோயின் நானா உன்னை எடுக்கலன்னு சொல்ல உன்னோட ஹேண்ட்பேக் எடுன்னு சொல்ல ஹீரோயின் ஹேண்ட்பேக் எடுத்து பார்த்தா அதுலதான் வேலட் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அந்த போட்டோவை எடுத்துக்கிறான். ஹீரோயின் அடே நீயா போட்டுட்டு என்ன மேல பழிய போறியாடான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வேலட் போதுமே, அதாவது இந்த போட்டோ போதுமே உன்னை நான் திருட்டு பட்டம் கட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கோவத்துல அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ டைரக்டா வீட்டுக்கு வரான். என்னன்னா அந்த பொண்ணுக்காக வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா, அதனால வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டிருப்பான். ஆனா அவங்க அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல போட்டிருக்க மாட்டாங்க. ஹீரோ செம்ம கடுப்பாயி இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பொசிஷனை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ ஆக்சுவலி வந்துட்டு சொத்தை புரிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய ரெண்டாவது அம்மாவான அந்த ஆன்டி வராங்க. அந்த ஆன்ட்டியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படியே வைத்தறிச்சலா இருக்கு. இப்ப அந்த ஆன்ட்டி என்ன பண்ணாங்க, பேசாம உனக்கு வந்துட்டு காசு எல்லாம் வேணும்னா நீ வந்துட்டு ஆபீஸ்ல ஏதாவது வேலை செய்யப்பா, உனக்கு வந்துட்டு சம்பளம் எல்லாம் தருவோம்ல நாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு என் ஆபீஸ்ல என்னையே வேலை செய்ய சொல்றியா, நீயும் உன் பையனும் தான் இங்க ஒண்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரியா தான் பேசுறான். ஆனா வந்துட்டு அந்த ஆன்ட்டி மேல தப்பு இருக்கா என்னன்றது நமக்கே தெரியல. ஹீரோ பேசுறது சரியா இல்ல அந்த ஆன்ட்டி பாவமானே நமக்கு சொல்ல தெரியல. அங்க சீன் கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோயினோட வீட்டு ஓனர் என்ன பண்றாங்க, நீ வாடகை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒழுங்கு மரியாதையா வீட்டை காலி பண்ண. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு வீடும் அந்த பேக்கரியும் ஒண்ணு தானே, சோ வந்துட்டு முதல்ல வந்துட்டு வீட்டை காலி பண்ண, இந்த மாதிரி நான் வேற ஆளுக்கு விற்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு டைம் கேட்கறாங்க. உனக்கு ஒரே நாள் தான் டைம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய தாத்தாவோட போட்டோ எல்லாம் பார்த்துட்டு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஏன் தாத்தா இந்த மாதிரி தனியா விட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாரு என் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஹீரோயின் கையில இப்ப வேலை இல்லை எதுவுமே இல்லை. அப்படியே வந்துட்டு சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுல சமைச்சிட்டு இருக்கான். சோ ஹீரோவுடைய அப்பாவும் அதுக்கப்புறம் அந்த ஆன்டிக்காரையும் வந்து அந்த ஆன்டி என்னப்பா சமைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு பாசமா கேட்க, நம்ம ஹீரோ ஆமா ஆமா சாப்பிட்டு பாருங்களேன்னு சொல்ல, சாப்பிட்டு பார்த்துட்டு வா ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு சொல்ல, ஆமா அப்புறம் இது யாரோட ரெசிபி, எங்க அம்மாவுடைய ரெசிபி, எங்க அப்பனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மா பார்த்து பார்த்து செய்வாரு, ஆனா எங்க அப்பா உங்க கையால தான் சாப்பிடணும்னு எங்க அம்மாவே கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டக்கிற கேப்ல எல்லாம் அந்த ஆன்டியை போட்டு செம்மையா தாக்கிட்டு இருக்காரு. சோ அப்படியே நம்ம ஹீரோடைய அப்பா ஏன் தான் இவன் இந்த மாதிரி பண்றோனோ அப்படின்னு நினைக்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏமா என்னை விட்டுட்டு போனேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறமா, பாருமா என் கூட வந்துட்டு உட்கார்ந்து சாப்பிட்றது கூட யாரும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறமான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மா நினைச்சு அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படியாவது வேலை கட்டிட்டும் வேலை கட்டணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மால்ல இருந்து கால் வருது. என்னன்னா ஹீரோயின் ஸ்டால் போட்டுக்கிறதுக்காக அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. அப்பாடி எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம சம்பாரிச்சு வாடகையை கொடுத்துடணும்டா அப்படின்னு நினைக்க நம்ம ஹீரோனுடைய அம்மாவுடைய கலரை கிட்ட நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்றேமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு ஃபிளாஷ்பேக்கை நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். சோ ஆக்சுவலி ஹீரோடைய அப்பா வந்துட்டு ஹீரோடைய அம்மா வந்துட்டு தள்ளி விட்டுட்டு நான் இங்க வந்து போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பையும் நம்ம ஹீரோடைய அம்மா வந்துட்டு இங்க பாரு அப்பாவை நீ எப்பயுமே வெறுத்துடக்கூடாது, அப்பா மேல நீ பாசமா இருக்கணும், அப்பா கூட தான் நீ எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. சோ இப்ப ஹீரோ இந்த ஃபிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்த்துட்டு நீ மட்டும் இந்த ப்ராமிஸை மட்டும் வாங்காம இருந்ததுன்னா இந்த ஆள் கூட நான் இருக்கணும்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்க அங்க சீன் கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த மாலுக்குள்ளதான் காமிக்கிறாங்க. சோ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, டெசர்ட்லாம் செஞ்சு அந்த மாலில் வித்துட்டு இருக்காங்க. சும்மா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து வாங்கவே இல்லை. நம்ம ஏன்னா புதுசா இருக்கிற ஃபுட் கோர்ட்னு யாருமே வரல. ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணாங்க, ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போஸ்ட் போடுறாங்க, ஆனா அப்பயும் யாருமே வரல. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்குள்ள எப்படியும் வித்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப தன்னம்பிக்கையா பேசிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. என்னதான் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா வந்துட்டு கெத்தா பேசினாலும் உள்ளுக்குள்ள வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஐயோ கடவுளே தயவு செஞ்சு என்னுடைய ஃபுட்ஸ் எல்லாம் சேல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப லேடிஸ் பாத்ரூம்ல எவனோ ஒருத்தவங்க உள்ள வரா, வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அதாவது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவு கீழே ஒரு குட்டி கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வழியா ஒரு போனை ஒண்ணு உள்ள விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு வெளியே ஓடிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேம் அதே மால்ல தான் இருக்காங்க. இப்ப ஓடி வந்தவன் என்ன பண்றா, நம்ம ஹீரோ மேல இடிச்சுட்டு போனை கீழே போட்டு போயிடறான். நம்ம ஹீரோ அந்த கையில அந்த போனை எடுக்க வெளியே வந்த நம்ம ஹீரோ அதே கயவலமானவனாடாடி, நீ என்ன இந்த மாதிரி பழி வாங்கணும்ன்றதுக்காக என்னோட பிரைவேட் பார்ட்டியே நீ போட்டோ எடுத்துருக்க, உனக்குலாம் எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளவுதான், செக்யூரிட்டி இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி எல்லாம் பிடிச்சி நம்ம ஹீரோவை அப்படியே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப போலீஸ்லயே நம்ம அந்த போனை வந்துட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா
பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய ஃபோட்டோஸ் அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஹீரோடைய ஃபோனே இல்லைன்றதை போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் உன்னை பார்த்தா திருட்டு பய மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வந்துட்டு உன்னை போ வந்துட்டு போலீஸில் பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். ஆனால் உள்ள போலீஸ்காரங்க கிட்ட எதுவும் சொல்ல, ஐயோ பரவாயில்ல பாவம் சின்ன பொண்ணு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு செம்ம திட்டு கிடைக்குது. ஹீரோயின் ஆமாண்டா உன் மூஞ்சி திருட்டு மூஞ்சிருந்தா அந்த மாதிரி தான்டா சொல்லுவேன்னு சொல்ல, ஹீரோ ஏன் மூஞ்சி திருட்டு மூஞ்சா அப்படியே உன்னை வச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை காலி பண்ணியே ஆகணும். ஏன்னா ஃபுட் கோர்ட்லேயும் ஃபுட்டு சேல் ஆகல இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க பெட்டி படிக்கையெல்லாம் கெடுத்துக்கிட்டு ஸோ இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி அழுதுடுறாங்க. ரொம்ப அழுதுகிட்டே ரோட்டில் போயிட்டு இருக்கக்குள்ள இப்போ ஒரு கார் வந்து நம்ம ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வரக்குள்ள ஹீரோயின் பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. அந்த கார் வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஆண்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்டே என்னமா ஆச்சுன்னு கேட்க மொத்த கதையும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சொன்னோடனே இது ஃபஸ்ட்டே என்கிட்ட நீ சொல்ல தேவையில்லையா, ஃபஸ்ட்டு வா முதல்ல நம்ம இங்கே வந்து போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு ஆண்டி கூப்பிட்டு வராங்க. ஹீரோ நம்ம என்ன பாங்க, ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிரம், எதுக்காக இவன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, இவன் இதுக்கப்புறமா நம்ம வீட்டில் தான் பா இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இது என்ன வீடா இல்லை சத்திரமா, கண்டவங்களெல்லாம் வர வைக்கிறதுக்கு முதல்ல இந்த பொம்பளையை கூப்பிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த பொம்பளையுடைய பிள்ளையை கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ இவங்க மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்து சொத்தையை அழிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோடைய அப்பா அதை கட்டன் ரைட்டாக சொல்லிடுறாரு, இல்லை நீ இங்கே தான் தங்கணும்னு சொல்ல, ஹீரோயின் பரவாயில்ல நான் வெளியே போய் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப போவேன், இல்லை இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட, இப்போ நம்ம ஹீரோ திடீர்னு என்ன பண்ணா, ஓ அப்படியா நீங்களே கட்டளை போட்டுறீங்களா கட்டப்பா மாதிரி, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஷேக்கன்ஸ் கொடுக்குற மாதிரி கிஸ் கொடுத்துட. ஸோ இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா தான் ஹீரோயின் கிட்ட சாரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்குனே தனியாக ஒரு ரூமை கொடுத்துட்டு ஆண்டி என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லலை இப்போ நீயா வந்துட்டு உன்னோட இதாக ஆக்சுவலி நீ ஒரு படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் நீ இதே வீட்டில் இருக்கலாம், உனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயினா பிரச்சனை இல்லையா அதான் இருக்கானே ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி தான் நினைக்கிறாங்க. அப்படியே தாத்தாவுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் பண்ண போகிறேன்றது தெரியாது. இப்போ வீட்டில் வேற வினையை ஒன்று வச்சுட்டு இருக்காங்க ஹீரோன்ற ஒரு பேரில். ஸோ இப்போ ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா, யாரோ ஒருத்தவங்க ரூம் கதவை தட்டுறாங்க. ஸோ ஹீரோ தான் வரான். இப்போ நம்ம ஹீரோயின் இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்க, ஏன்னா இங்கே எதுக்கு வந்தேன், இது என்னோட வீடுமா நான் எங்கே வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து நம்ம ஹீரோயின் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் டே நவுறா நவுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ பிடிச்சி அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டு வந்தேன். ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோடைய தம்பி வந்துடும், அண்ணா என்னென்ன பண்ணுறேன்னு கேட்க, டே இது என் வீடு நான் வந்துட்டு நீயே ஃபஸ்ட்டு இங்கே வந்துருக்கக்கூடாது, நான் இந்த வீட்டில் எங்கே வேணாலும் போவேன் எங்கே வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பித்தாங்க. என்னோட அப்பா அதை தாத்தா இல்லாதனாலே நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பியை கட்டி பிடிச்சி நம்ம ஹீரோயின் அழ நைட்டாவது நம்ம ஹீரோயினை உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்க, ஹீரோ என்ன பண்ணுறான், ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்தான் தெரியுமா, அதாவது நம்ம ஹீரோயினோட வந்துட்டு அவங்க பர்ஸ்லேருந்து அந்த பேக்கை எடுக்கிற மாதிரி அந்த ஹீரோடைய வேலெட் எடுக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை காமிச்சு, ப்ளஸ் நம்ம ஹீரோ என் வீட்டுக்காக வந்திருக்கா உன்னை கொலை பண்ணிடுறேன் இருன்னு சொல்லிட்டு ஹீரோ கழுத்தை வெட்டுற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு காமிக்க, ஹீரோயின் ஐயோ இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுரான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு வேற ஒரு இடம் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆண்டி கிட்ட சொல்ல, ஆண்டி வந்துட்டு இல்லைம்மா நீ இங்கே இருக்கலாமான்னு சொல்ல, ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்துட்டு வேற ஏதாவது ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை கண்டாலே சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஹீரோக்கும் அப்படி தான். ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுடின்னு சொல்ல, ஐயோ என்ன சொல்கிற அவன் உன்னை கொண்டுருவேன்னு நான் சொன்னால் நல்ல வேலை நீ அங்கேருந்து வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல, இப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க கையில் வேலை இல்லை காசு இல்லை இதுக்கப்புறம் லைஃப் எப்படி போகுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரக்குள்ள கரெக்டாக ஹீரோடைய அந்த செட்டப் பொண்ணை இடிச்சுதா. இந்த செட்டப் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எல்லாம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிளாஸ், உனக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய பணக்காரன் தேவைப்படுதா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் நான் ஏன் வந்துட்டு அவனை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு தேவை நீ தான் ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி சுற்றுற, நான் என்ன அந்த மாதிரி ஆளா, அவன் ஒரு கேவலமான ஜென்மம், அவன் ஒரு ஜந்து, அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பற்றி கேவல கேவலமாக பேசிட்டு இருக்க, ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் பயப்படாம அங்கேருந்து போவேன், நம்ம ஹீரோ இவளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு வேற ஏற்றி விட்டுட்டு இருக்கா ஒன்னதான் திட்டினான்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு கால் வருது, யாரோ வீடியோ கால் பண்ணியிருக்காங்க, யாருன்னு பார்த்தா அந்த ரவுடி பசங்க தான். ஸோ இப்போ அந்த ரவுடி பசங்க ஏமா வீட்டில் எல்லாமே எங்கே போனேன், உன்னோட ஓனர் சம்மடி வாங்கிட்டாங்க எங்க கிட்ட அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ என்னோட வீட்டு ஓனர் எதுக்கே அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதட்டப்பட, இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.